காசா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடிவு காலம் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் இப்போதைக்கு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, துருக்கியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கப்பல் உதவிக்கரம் நீட்டுவதற்காக காசாவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தியை கேட்டவுடனே பெருமளவிலான மகிழ்ச்சி. 200 நாட்களை கடந்து அந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரும் நல்ல உணவும் கிடைக்க போகுது அப்படிங்கிற பெரும் திருப்தி. இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு அமெரிக்க போலீஸார் கொடுத்துருக்கக்கூடிய தொந்தரவுகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதெல்லாம் தாண்டி சில ஸ்பெஷலான விஷயங்களும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. வாங்க உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ஹவுதிகள் ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை 2 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பை நம்மளும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்தோம். அது என்னன்னா, இஸ்ரேல் எங்களது நட்பு நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக, காசா ஸ்ட்ரிப் அண்டு மேற்கு கரையில் வாழக்கூடிய பாலஸ்தீன நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் செங்கடலை ஆக்கிரமித்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் சார்ந்த வணிக கப்பலை தாக்குவோம் அப்படின்னு இப்போது அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இலாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய துறைமுகம், அந்த துறைமுகத்தின் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் இங்கிலாண்டினுடைய பெரிய பிளான் என்ன அப்படின்னா, செய்திகள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஹவுதிகள் தொடர்ந்து செங்கடலில் தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க, அப்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மற்ற நாட்டு கப்பல்கள்லாம் அந்த செங்கடல் ஏரியா வழியாக போக ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன தான் போர்க்கப்பல் வச்சுருந்தாலும் ஹவுதிகள் அடிக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்த முடியல. ஆப்பிரிக்காவை சுற்றி நம்மால் செல்லவும் முடியவில்லை, பெரிய அளவிலான பொருட்சேதம் ஏற்படுது. அதனால் இங்கேருந்து போகக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் மூலிமா வெள்ளை கொடி காமித்து விட்டு நாம் பயணப்படலாம் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய திட்டம். இதை ஹவுதிகள் தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க, இதை அல்ஜசீரா ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கு. ஸோ ஹவுதிகள் இப்போது டைரக்டாக அந்த வேலையை செய்யக்கூடிய கப்பல் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில கப்பல்களை வந்து விடக்கூடிய காட்சிகள், எந்தெந்த கப்பல்கள்லாம் போகுது, எந்தெந்த கப்பல்கள்லாம் போக முடியாமல் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான அந்த ஃபுல் மேப்பு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த மேப் பெரிய அளவில் பயன்பட்டதா, நிறையா நண்பர்கள் தனியாக ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி, இங்கே வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நான் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அந்த மேப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை கப்பல்கள் ஹவுதிகளை கிராஸ் பண்ணி செங்கடல் ஏரியாவில் பயணப்படுது, அதை எத்தனை கப்பல்களை ஹவுதிகள் தாக்கியிருக்காங்கன்னு. இப்போது இஸ்ரேலுடைய துறைமுகத்தின் மீதே தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இஸ்ரேல் ஆனால் தனக்கு அட்டி கொடுக்கப்பட்டாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கணுங்கிறது தான் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட். இதை இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஹவுதிகளிடத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அல்ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் இருக்கிறதுனால இது வெட்ட வெளிச்சமாக ஊர் உலகத்துக்கு தெரிய வருது. நெதன்யாகுவினுடைய தற்போதைய கவனம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவிடமிருந்து இராணுவ உதவிகளை பெறுவது. அதாவது மொத்தமாக 26 மில்லியன் அளவிற்கான டாலர், அதை மொத்தமாக அமெரிக்காக்கிட்ட இருந்து வாங்கணும். அதோடு சேர்த்து இராணுவ உதவிகள், எக்யூப்மெண்ட்ஸ், மிசைல்ஸ், அமெரிக்காவினுடைய ஸ்பெஷலான ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல்காரங்களுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி அவ்வளோ ஆயுதங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கும் கொடுங்க, உக்ரைன் தோற்று போச்சுன்னா மேற்குலக நாடுகளுக்கே தோல்விங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்ததை இந்த இடத்துல நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இஸ்ரேலுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. 2 ஆண்டுகளுக்கு மேலே நடக்கக்கூடிய உக்ரைன் போரில் ஆயுதங்களை கம்மி பண்ணிருச்சு அமெரிக்கா. ஒட்டுமொத்த ஆயுத பலத்தையும் தனது
வலிமை எல்லாத்தையுமே இப்போ இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான யூதர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். அமெரிக்காவில் அதிகமாக யூதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் யூதர்களால் இயக்கப்படக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னால் கூட அது தகுந்த வார்த்தைகள் தான். அப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இனத்தின் காரணமாக அந்த இனம் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்கு ப்ரெஷர் போட்டு அமெரிக்கா காங்கிரஸ் சபையிட்ட இருந்து வாங்கி 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 கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போது இஸ்ரேலுக்கு முக்கியமே தவிர, இஸ்ரேல் டைரக்டாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரஃபா எல்லை மீது தங்களது கவனத்தை செலுத்தவில்லை அப்படிங்கிற செய்தி. கான்யூனிஸ் ஏரியாவில் முடிஞ்சளவுக்கு மக்களை கொண்டுட்டோம், இனிமேல் அவங்கள அட்டாக் பண்ண வேண்டான்னு ரஃபாவில் இருக்கக்கூடிய படைகளை திருப்பி எடுத்துருச்சு இஸ்ரேல். ஐடிஎஃப் படைகள் நார்த்தன் காசாலையும் சவுத்தன் காசாலையும் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் படைகளை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. மக்கள் இருப்பிடங்களை தேடி ஓடாமல் தங்களுடைய இடிபாடுகளுக்கு இடையில கிடைக்கக்கூடிய பிணங்களை எடுத்து இறுதி சடங்கு செய்யக்கூடிய வேலைகளில் இப்போ பாலஸ்தீன மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து கான்யூனிஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இருந்து மட்டும் 300 மேற்பட்ட பிணங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொருத்தவங்களுடைய உடலையும் தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்குல்ல, அவங்க பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கைகளில் சின்ன வயசுலேயே பச்சை குத்தி எழுதி வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போகிறோம் என்றைக்கோ ஒரு நாள். செத்து போனதுக்கப்புறம் நம்முடைய உடலை இறுதி சடங்கு செய்கிறதுக்கு நம்முடைய பெற்றோருக்கோ உற்றார் உறவினருக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்துறது எப்படி? இறந்து போய் 15-20 நாட்கள் ஆனதுக்கு பிறகும் கூட நம்முடைய உடல் அழுகாமல் இருக்கும், ஆனால் அதை அழகாக அடக்கம் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? பச்சை குத்திருப்பாங்க, அந்த பச்சை குத்தின பிணங்களை எடுத்து அதில் வந்து உறவினர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய அட்ரஸ் முதற்கொண்டு எழுதி வச்சுருக்காங்க. பச்சை குத்தி சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மெல்லாம் ஐடி கார்டு சுமந்துட்டு இப்படி போவோம், அவங்க உடல்லையே தனக்கான அடையாளங்களை எழுதி வச்சுருக்காங்க. அப்படி வந்து பார்த்து 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 அழுகிறாங்க பெண்கள், குழந்தைகள், தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்தவங்க, மாமனார் மாமியாரை இறந்தவங்க, கணவரை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, குழந்தைகளை இழந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழக்கூடிய காட்சிகள் எல்லாமே கான்யூனிஸில் இப்போ மறுபடியும் ஒரு பெரும் ஓலச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை மீடியாக்களில் பார்க்கும்போது நெஞ்சு மறுபடியும் அடைக்குது. கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு பாலஸ்தீனியர்கள் அங்கேருந்து அவங்கள துரத்தி அடிச்சுட்டு முழுக்க முழுக்க யூதர்களை குடியேற்றக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான கட்டடங்களை கட்டி கொடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் பெரிய அளவில் கட்டடங்கள் கட்டி அது ஒரு ஊரே ஒரு கிராமமே உருவாக்கி வச்சுருக்காங்களோ இஸ்ரேல், அதே மாதிரியான ஒரு நிலையை வந்து கிழக்கு ஜெருசலேமில் ஜெருசலேம் நகரத்தையே கைப்பற்றக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள் மட்டுமல்ல பேராசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதில் இன்றைக்கி ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். இமோரி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க லேடி, அவங்க அந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இடத்துல அவங்களும் தங்களுடைய அமைதியான மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறதுனால அவங்களும் பங்கேற்றுக்கிட்டு பாலஸ்தீன ஆதரவாளர்களாகவும், ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க ஹிஸ்ட்ரி தெரியும், அப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவங்க குரல் கொடுக்குறாங்க, பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. பாலஸ்தீனத்தில் மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இது ஜினோசைடு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அந்த ஆசிரியை அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண்மணியை அப்படியே வலது கையை பிடிச்சி பின்னாடி திருகி அதற்கு பிறகு இன்னொரு போலீஸாருடைய உதவியோடு இடது கையும் பிடிக்கிறாங்க. ரெண்டுமே ஆம்பளை பசங்க தான் போலீஸ்காரங்க, ஆனால் ஒரு பெண்ணுடைய கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக நிற்கிறாங்க. ஏகாதிபத்தியம்னா என்னென்னு இதுக்கு மேலே நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் மாணவர்கள் போராட்டத்தை ஒருபோதும் அடக்க முடியாது, அது திமிரி எழும் திருப்பி அடிக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க. துருக்கியிலிருந்து ஒரு அதிநவீன கப்பல் ஒன்று கிளம்பியிருக்கு. இந்த கப்பல் எங்கேருந்து கிளம்பியிருக்கு அப்படின்னா காசா ஏரியாவுக்கு கிளம்பியிருக்கு. காசாவினுடைய கடல் முற்ற இடத்துல, தரையை முற்ற இடத்துல கொண்டு வந்து அந்த கப்பலை வந்து நிப்பாட்ட போகிறாங்க. 4000 மேற்பட்ட UNRWAவினுடைய பணியாளர்கள் அவங்க இந்த எய்டு பொருட்களை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கான பெரும் வேலையை செய்ய போகிறாங்க. 5000 டன் அளவிற்கான மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள், தண்ணீர்
எல்லாமே வந்து காசா மக்களுக்கு கொடுக்கறதுக்காக துருக்கி இந்த ஏற்பாடை செஞ்சுருக்கு அப்படிங்கிற தகவல் தான். மொத்தம் 40 நாடுகளை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை செய்ய, 40 நாடுகளை சேர்ந்தவங்க இந்த காசா மக்களுக்கு உதவிறதுக்காக இந்த கப்பலை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கூட்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அடிபணிஞ்சிருக்கு, நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், அதே நேரத்தில் மே மாதம் முழுக்க நீங்கள் எய்டு பொருட்களை விநியோகம் செய்யலாம், ரஃபாயிலையே நாங்கள் தாக்க மாட்டோம், ஒரு மாதம் மக்கள் வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்னதாக ஒரு தகவல். அதெல்லாம் தாண்டி துருக்கி வந்து தைரியமாக இந்த முடிவை எடுத்து செஞ்சுருக்கு. நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அதிபராக இருக்கக்கூடிய எர்டகன், காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கட்டடங்களை கட்டித்தருவேன்னு சொன்ன எர்டகன், அதே எர்டகன் தான் இப்போ ஒரு பெரிய கப்பல் ஒன்று எங்கிருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா, சைப்ரஸ் அதன் அந்த நாட்டினுடைய வழியாக, கடல் வழியாக இதை இந்த கப்பலை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற தகவல். அதன் வழியாக தான் இந்த கப்பல் வரப்போகுது. இது காசாவினுடைய எல்லையில் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு சின்ன சின்ன படகுகள் மூலியமாக அந்த காசாவினுடைய கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையில் வந்து சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து காசாவினுடைய ஃபுல் ஏரியாவுக்கு, நார்த்தன் காசா சவுத்தன் காசாவுக்கு ஃபுட்டு விநியோகிக்கப்படும், மருத்துவ உதவிகளும் தண்ணீர் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற பெரும் செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. அது நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான பெருத்த வாய்ப்பை அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. விரைவிலேயே ரிவர் டு சி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், பாலஸ்தீன விடுதலையை நோக்கி பயணிக்க அந்த மக்களுக்கு தேவையான சக்தியை இந்த கப்பலின் மூலம் கிடைக்கக்கூடிய உதவி பொருட்கள் பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே, வணக்கம்.